வெள்ளைக்காரர்களிடந்து விடுதலை பெற்றோம்ல, அந்த விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவே என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சுயசார்பு அடையணும் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் நிலவிக்கிட்டே இருந்தது. அந்த மின்னணு விஷயங்களில் வந்து என்னென்ன துறைகள் எல்லாம் வந்து தலையெடுத்து வந்ததோ அவர்களெல்லாம் தான் வந்து இன்னைக்கு வந்து கொழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியா வந்து முழுக்க முழுக்க அதை கோட்டை விட்டுருச்சு. கல்வியை வந்து எல்லாருக்கும் கல்வி வழங்குறது, அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணுறது, அரசு செலவு பண்ணுறது, பொது சுகாதாரத்துக்கு நிறைய செலவு பண்ணுறது அப்படிங்கிற பாதையிலேருந்து நம்ம விலகி போய் எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்திட்டோம், அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் மோடி வந்து நம்ம நாட்டை வந்து ஒரு சுயசார்பான நாடாக வரணும் அப்படிங்கிறத வந்து ஆசைப்படுறாரு, ஒரு கனா காண்றாரு. ஆனால் வெறும் கனா மட்டும் கண்டுட்டு பாய பிராண்டிட்டு படுத்திருக்க முடியாது இல்லையா. நம்ம என்ன செய்ய வேணும்னு கேட்டால், அதற்கு உண்டான முன்னெடுப்புகள் என்னென்ன அப்படின்னு மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தொய்வு அதற்கான அறிவிப்புகளை வெளியிடும் பொழுது இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் வந்து அந்த அறிவிப்போடு சேர்த்து ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து ஒரு சுயசார்பான ஒரு பொருளாதாரமாக வளரணும், அதை வளர்த்தழுக்கப்பட வேண்டும், அதற்குண்டான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. அப்படின்னாக்கா அது தொடர்பாக நடந்த விவாதங்கள்லாம் நான் வந்து பங்கெடுத்துக்கும்பொழுது நான் என்ன கேட்டேன், நீங்கள் வந்து உங்களுடைய பாதை பயணிக்கும் பாதையை மாற்றிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன் அதை கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுயசார்பாக நம்ம வளரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய ஒரு கருத்தாக்கம் அப்படிங்கிறது இல்லை. அது வந்து நம்ம வெள்ளைக்காரர்களிடந்து விடுதலை பெற்றோம்ல, அந்த விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவே என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சுயசார்பு அடையணும் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் நிலவிக்கிட்டே இருந்தது. அது வந்து நம்ம பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உணவில் ஆரம்பித்து வேறு எது எல்லாத்துக்கும் வந்து வெளிநாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலவராக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உற்பத்திக்கான கட்டமைப்பு நம்மள்கிட்ட இல்லை. ரெண்டாவது வந்து உற்பத்தியினுடைய திறனும் ரொம்ப குறைவாக இருந்தது. அப்போது ஒரு பக்கம் கட்டமைப்பை வளர்க்கணும், ஒரு பக்கம் உற்பத்தி திறனை அதிகரிக்கணும், இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சுயசார்பு அடைய முடியும் அப்படிங்கும் பொழுது, அப்போ ஏற்படுத்தப்பட்ட கொள்கைகள் இருக்குல்ல, சுதந்திரத்துக்கு பிறகு இம்மிடியேட்டாக அதுக்கு ஏற்படுத்தப்பட்ட கொள்கைகள் எல்லாம், பொருளாதார கொள்கைகள் எல்லாம் எதை நோக்கி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஒரு இம்போர்ட் சப்ஸ்டியூஷன்னு சொல்கிறது, அதாவது இறக்குமதிக்கு மாற்று, அதற்கான கொள்கைகள் தான். அந்த கொள்கைகளை தான் நம்ம வந்து தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இறக்குமதிக்கான மாற்று அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் உள்நாட்டிலேயே நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறது, அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது, அதற்கு அனுசரணையான கொள்கைகளை வகுக்கிறது, அந்த மாதிரி ஒரு இது பண்ணோம். ரெண்டாவது வந்து அதுக்கு தேவையான முதலீடுகள் வந்து தனியாரிடம் இல்லை அப்படிங்கும்பொழுது நம்ம பெரிய அளவில் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அரசே முதலீடு பண்ணிச்சு பல துறைகளில், தொழில்துறைகளில். அதனால் அதில் அதுலேருந்து நீங்கள் பார்க்குறது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ திருவரம்பூரில் இருக்க பிஹெச்இஎல்லாக இருக்கட்டும், அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், பெரிய பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் உருவாக்கப்பட்டது அதனால தான். அப்போ அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கூட நம்ம வந்து வெளிநாடுலேருந்து இறக்குமதி பண்ணணும் அவசியம் இல்லை, அதெல்லாம் நம்ம உள்நாட்டிலேயே செய்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நியூ லிபரல் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நவதாராளமய கொள்கை, அதை வந்து இங்கே கொண்டு அமல்படுத்தும் பொழுது அப்போது அதற்குண்டான நியாயத்தை கற்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் பாலிசியை வந்து கேவலமாக பேசுறது, அதை ரொம்ப எவ்வளோ எவ்வளோ தரக்குறைவாக நடத்த முடியுமோ அது மாதிரி நடத்துறது அப்படிங்கிறது வந்து பொதுவெளியில் ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாச்சு. அதில் அவங்க சொன்ன முன்வைத்த வாதங்கள் ரொம்ப முக்கியமான வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் வந்து ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ரெண்டாவது வந்து மக்கள் வரி பணத்தை வந்து சாப்பிட்டு எல்லாம் ஏப்பம் விட்டுருக்காங்க, அதனால் வந்து இதெல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு நம்ம வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான ப்ரைவேட் இதிட்ட கொடுத்துருவோம், அப்படி கொடுத்தோம்னாக்கா அவர்கள் வந்து ரொம்ப திறமையாக செயல்படுவார்கள், அதன் வழியாக நம்ம வந்து நம்முடைய உற்பத்தி திறனை அதிகமாக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர்கள் முன்வைத்த வாதம். அப்போது அதுக்கு பிறகு 1991 பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிற பாலிசிலேருந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போனோம். அதுதான் இனிமேல் நம்மளுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இறங்கணும். அதோடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கிறது, அதன் வழியாக இங்கே இருக்கிறவர்களெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய தனியார் முதலீடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்நிய முதலீடுகளோட கொலாபரேட் பண்ணுறது, அதன் வழியாக நம்ம என்ன கனவு கண்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து நம்முடைய உற்பத்தி திறன் அதிகமாக்கலாம், உற்பத்தியும் அதிகமாக்கலாம், ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ அதுலேருந்து கடைசியாக இப்போ இத்தனை வருஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன இருக்குது அப்படின்னு
இறக்குமதி வந்து நம்மளது இன்னும் அதிகமாக தான் இருக்கே தவிர ஏற்றுமதி வந்து அதை தாண்டியில் நம்மளால் இன்னும் போகவே முடியல. அப்போ தொழில்நுட்ப அளவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து அதுக்குண்டான தொழில்நுட்பங்கள் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒப்பீட்டு அளவில் பார்க்கணும். நம்ம தனியாக மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்கிறதில்ல. ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஜப்பான் வந்து இரண்டாம் உலக போருக்கு பிறகு பேரழிவு சந்தித்த பிறகு அவர்கள் வந்து தொழில் மயமாகிறத வந்து ரொம்ப விரைவுபடுத்தினாங்க. தொழில்நுட்பத்தை வந்து கை கொள்வது அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு பல கிழக்காசிய நாடுகள் பண்ணாங்க. அதுலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாட்டுக்காக பரவி அதுக்கப்புறம் அது சைனாவுக்கு வந்து இன்றைக்கு இந்த நாடுகளெல்லாம் வந்து ஒரு முன்னோடிகளாக இருக்கின்றன. இப்போ வந்து சவுத் கொரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, தைவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவரெல்லாம் வந்து தொழில்நுட்பத்தில் வந்து குறிப்பிட்ட சில துறைகளில் வந்து சுயசார்பு பெறுறது மட்டும் இல்லை, மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சியும் பெற்றிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து மேற்குலக நாடுகளுக்கு வந்து அவர்கள் போட்டி போடுற அளவுக்கு, அவரோட போட்டி போடுறதுக்கு அவர்களுடைய சந்தையவே பிடிக்கிற அளவுக்கு அவங்களால வளர முடிஞ்சிருக்கு. அது மாதிரி ஒரு வளர்ச்சி இந்தியாவில் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் வரல. இது ஏன் வரல அப்படிங்கும்போது தான் நமக்கு அதுக்குண்டான காரண காரியங்களை தேட வேண்டியிருக்குது. அதுலேருந்து நமக்கு இன்னொரு இது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுயசார்பாக வளரணும் அப்படின்னு ஒரு திட்டவட்டமான முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ நம்ம அதுலேருந்து செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதும் வந்து நமக்கு அதுலேருந்து புலப்படும். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இந்த நாடுகள் எல்லாம் பொதுவாக என்ன பண்ணியிருக்கு, பொதுவாக வந்து கல்வி, அடிப்படை கல்வி இருக்குல்ல, அடிப்படை கல்விக்கு வந்து பெரிய அளவில் வந்து அரசை செலவு பண்ணுறது, அது வந்து அனைவருக்குமான கல்வியை கொடுக்கறது, அப்புறம் வந்து கல்வியினுடைய தரத்தை உயர்த்துறது, அந்த மாதிரி வேலைகளை வந்து அவர்கள் வந்து விடாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து நாட்டில் படக்கூடிய பட்ஜெட்டில் வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வந்து நிதியை வந்து அதற்கு ஒதுக்கிறது அப்படிங்கிறது. அது மட்டும் செய்யாமல் என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மக்களுக்கான பொது சுகாதாரம் இருக்குல்ல, அதையும் வந்து மேம்படுத்துறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் இந்த நாடுகளில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டு மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தனியார் துறையோ அல்லது அரசுத்துறையோ யாரோடையமாவது யார் வந்து அதில் ரொம்ப நல்லா செயல்பட முடியுமோ அவர்களோட இணைந்து அதற்கு ஆதரவு தெரிவித்து அதற்கு நிதிகளை ஒதுக்கி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம்ல R&D, அந்த R&Dக்கு வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து அந்த நாடுகள்லாம் பெரிய அளவில் செலவு பண்ணிக்கிட்டே வந்திருக்குது. இப்போ அது மாதிரி செலவு பண்ணதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தொழிற்புரட்சியில் வந்து முதலாம் தொழிற்புரட்சி, ரெண்டாம் தொழிற்புரட்சி, மூன்றாம் தொழிற்புரட்சி, நான்காம் தொழிற்புரட்சியெலாம் இருக்குது. அப்போது இந்த மூன்றாம் தொழிற்புரட்சி தான் இந்த 90களெல்லாம் வந்தது. மூன்றாம் தொழிற்புரட்சி என்ன, அதில் என்னென்னலாம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ கம்ப்யூட்டரு, நம்ம அந்த செல்ஃபோனு, இந்த மாதிரி மைக்ரோசிப்பு, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், அந்த எலக்ட்ரானிக் ரெவல்யூஷன் சொல்கிறோம்ல, அந்த மின்னணு விஷயங்கள், அந்த மின்னணு விஷயங்களில் வந்து என்னென்ன துறைகள் எல்லாம் வந்து தலையெடுத்து வந்ததோ அதிலெல்லாம் வந்து யார் மார்க்கெட்டை சந்தையை பிடிச்சாங்களோ அவர்களெல்லாம் தான் வந்து இன்றைக்கி வந்து கொழிச்சிக்கிட்டு இருக்காங்க வளத்துலையும் இதுலேயும் வேலைவாய்ப்புகள்லையும். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியா வந்து முழுக்க முழுக்க அதை கோட்டை விட்டுருச்சு. எப்போ அந்த மூன்றாவது தொழிற்புரட்சி அப்படிங்கிறத, இப்போ வந்து கடைசியில் பார்த்தோம்னா இந்தியா வந்து அவ்வளோ பெரிய சந்தையாக இருக்குது இந்த பொருள்களுக்கெல்லாம். ஆனாலும் கூட நம்மளே உற்பத்தி பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்ப சொற்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கே தவிர அதில் குறிப்பிடத்தகுந்த அளவில் ஒன்றுமே இல்லை. அதன் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம வந்து சைனாவிலிருந்தும் கொரியாவிலிருந்தும் மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய மின்னணு பொருட்களுக்கு உண்டான இது இருக்குல்ல அளவு, அது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தவிர ஒன்றும் குறைஞ்ச பாடம் காணும், அது வந்து குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லை. இப்போ அடுத்து வந்து புதுசாக வந்துட்டு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுனா 4th Industrial Revolution சொல்லக்கூடியது. அந்த 4th Industrial Revolution என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5G டெக்னாலஜி, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, அது போன்ற விஷயங்கள் எல்லாம் தான் வந்து அடுத்த தலைமுறை தொழில் புரட்சி ஆக இருக்கப்போகுது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதில் வந்து நம்ம என்ன செய்திருக்கிறோம், அது அது அந்த அந்த வண்டியை நம்மளால் பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கேயும் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குண்டான முன்னெடுப்புகள் எதுவுமே நம்மள்ட்ட இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ R&D அப்படிங்கிறதுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவு இருக்குல்ல நம்ம இந்தியாவில், அது வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது. என்னது, நம்மளுடைய GDP 1% கூட நம்ம செலவு பண்ணுறதில்ல இதுக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. அதை விட இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி. கல்வியை வந்து எல்லாருக்கும் கல்வி வழங்குறது, அதற்கு வந்து நிறைய செலவு பண்ணுறது, அரசு செலவு பண்ணுறது, பொது சுகாதாரத்துக்கு நிறைய செலவு பண்ணுறது அப்படிங்கிற பாதையிலேருந்துலாம் நம்ம விலகி போய் எல்லாத்தையும் தனியார் மையம் ஒப்படைச்சிட்டோம், அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நம்பிட்டுருக்கோம் இப்போ வரைக்கும். அந்த மாதிரி போனவங்கள்லாம் வந்து அந்த மாதிரி போய் சுயசார்புலாம் போய் எட்டி பிடிச்சதுங்கிறதே நடந்ததே கிடையாது உலகத்தில் எந்த நாட்டிலையும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம இப்பொழுதாவது அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடி வந்து நம்ம நாட்டை வந்து ஒரு சுயசார்பான நாடாக வரணும் அப்படிங்கிறத வந்து ஆசைப்படுறாரு, ஒரு கனவு காண்றாரு அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு கனவாக இருக்கலாம், நியாயமான ஒரு கனவாக இருக்கலாம். ஆனால் வெறும் கனவு மட்டும் கண்டிட்டு பாய பராண்டிகிட்டு படுத்திருக்க முடியாது இல்லையா. நம்ம என்ன செய்ய வேணும்னு கேட்டிங்கன்னா, அதற்கு உண்டான
முன்னெடுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக நல்லா தெரியும் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்விக்கு நம்ம இப்போ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறதாட்ட 3 பங்கு 4 பங்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு. அது ஒன்று. அதே மாதிரி பொது சுகாதாரம், அது வந்து இந்த கொரோனா வைரஸ் வரும்பொழுது நமக்கு நல்ல ஒரு பாடம் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுத்துறையில் இருக்கக்கூடிய அரச மருத்துவமனைகள் தான் வந்து அந்த போராட்டத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இன்னைக்கு புறகி இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம இப்போதைய பிரச்சனையை தீர்க்கறது மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் நம்ம வந்து சுயசார்பாக ஒரு பொருளாதாரமாக மலரணும். அடுத்த தொழில்நுட்ப பஸ் இருக்குல்ல, இந்த 5th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற பஸ்ஸை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம செய்ய வேண்டிய பணிகள் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, கல்வி சுகாதாரம் அதுக்கெல்லாம் பெரிய அளவில் நம்ம நிதி ஒதுக்கி அதை வந்து செயல்படுத்தணும். அப்போது இதை வந்து ஒன்றிய அரசு இப்போ செய்யுமா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசு தான் வந்து மிகப்பெரிய அளவில் ரிசோர்ஸஸ் இருக்குது, மாநில அரசுகள்கிட்ட இல்லை. மாநில அரசுகள் இதை செயல்படுத்துகிற இடத்துல இருக்குது. அப்போ ஒன்றிய அரசு மாநில அரசுகள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுறது மட்டும் இல்லை, இதில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குல்ல. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் வந்து எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டத்தை கொண்டு வரேன், ஹிந்தியை கொண்டு வரேன், சான்ஸ்கிரிட்டை கொண்டு வரேன், வேதம் படிக்க சொல்கிறேன், அர்த்தசாஸ்திரம் படிக்க சொல்கிறேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் அது சின்சியராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நிஜமாகவே அதில் அதுதான் உங்கள் கனவு அப்படின்னு சொன்னால், அந்த கனவை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் இதெல்லாம் தான். என்னது, கல்வியை வந்து பரவலாக்கிறது, கல்வியை இன்னும் ஆழப்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து அதற்காக நிறையா நிதி ஒதுக்கீடு செய்து அதை செலவு பண்ணுறது, மாநில அரசுகள் அதை செய்ய சொல்லி நீங்கள் நிதி ஆதாரங்களை ஒதுக்கி தர்றது, அதற்கு பிறகு உங்களுடைய தேவையற்ற இந்த அஜெண்டாலாம் இருக்குல்ல, அந்த அஜெண்டாவை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைத்து விட்டு இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டால் மட்டும்தான் நம்ம அந்த கனவை காண்றதுக்கு உண்டான யோக்கியம் உள்ளவர்களாக ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கா, எல்லா ஸ்லோகன் மாதிரி இதுவும் ஒரு ஸ்லோகனாக, எல்லா கோஷங்கள் மாதிரி இதுவும் ஒரு கோஷங்களாக, எல்லா கோஷங்களும் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கருப்பு மடத்தை ஒழித்து விடுவோம், ஆளுக்கு ஏதாவது 1 வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு கண்ட கனவுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கனவாக இந்த கனவும் ஆகிவிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். இந்த கருத்துக்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வாசகர்களுக்கு படிக்கணும்னு சொன்னோம்னாக்கா, நேற்று ஆங்கில ஹிந்து பேப்பரில் நடுப்பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் ஒரு கட்டுரை வந்திருக்குது. அந்த கட்டுரைக்கு பேர் ஹவு இந்தியா கேன் பிகம் செல்ஃப் ரிலையண்ட் அப்படின்னு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கா மேலதிக விவரங்களை நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.